இப்போ நீங்கள்லாம் புத்தம் புதுசாக வந்திருக்கீங்க, தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்திருக்கீங்க. நானும் அப்படி வந்து ஐயாவை சந்தித்தால்தான். ஆனால் இந்த புரிதலுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேங்க, இதுவரை வந்த மகான்கள் சொன்ன அவங்க எதை சொல்ல வந்திருக்காங்க, எங்கே தடுமாறி நிற்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக புரியுது. ஆன்மீக தத்துவங்களினுடைய உட்பொருள் நமக்கு தெள்ள தெளிவாக புரியுது. இன்னும் சொல்லணும்னா, மிகப்பெரிய ஒரு பணி உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டு இருந்தது, டோட்டலாக ட்ராப் ஆகி ரொம்ப சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதனால் எனக்கு புறம் மாறல, என்னுடைய புற சூழ்நிலை மாறல, என்னுடைய தொழில் மாறல, என்னுடைய நண்பர்கள் மாறல, நான் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அப்படியே தான் இருக்குது. நான் எப்படி இருக்குன்னா, அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எதிர்கொள்கிறேன். ஓகே, அதனால் எந்த இது வந்து ஒரு வித்தியாசமாக நான் பார்க்குறேன். என்னுடைய அகம் சுகமாக இருக்கிறது. சுகம்னா நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சின்னு நினச்சிக்காதீங்க, இன்பம் நினச்சிக்காதீங்க. சுகம் என்பது ஒரு ஆரோக்கியம், ஹெல்த்னஸ், விடுதலைன்னு வச்சுக்கலாம். இந்த சுகம் கெட்டு போனால் தான் சுகவீனம் ஆயிடணும். சுகவீனம்னு என்ன அர்த்தம், நோயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம சுகமாக இருக்கேன் அப்படின்னா என்னென்னா ஆரோக்கியமாக இருக்கேன்னு அர்த்தம். மனசு வந்து ஆரோக்கியமாக செயல்படுது, எல்லாம் வருது, எதையுமே பிடித்து வைக்காத ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த மனசையும், மனசுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தண்ணியை வந்து கொஞ்சம் பொருத்தமாக சொல்லலாம், அதிகபட்சமாக ஒத்துப்போகும். ஒரு தண்ணி இருக்குன்னா, மழை பெஞ்சி ரொம்ப தூய்மையான தண்ணீர், நல்ல தண்ணி தான், அதை நீங்கள் ஒரு சேமித்து அட தேக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் என்ன ஆகிடும், கெட்டுடும், பாசம் பிடிச்சி புழு வந்து அது வந்து ஒரு கெட்ட தண்ணியாக மாறிடும். இதே ஒரு மோசமான தண்ணி தான், சாக்கடை தான், ஆற்றுல கலக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆறு ஓடுற ஓட்டத்தில் என்ன ஆகுங்க, கோயிலில் வந்து பூஜைகளுக்கு எடுக்கக்கூடிய ஒரு புனித நீரே அந்த ஆறு தண்ணி தான், ஆற்று தண்ணி தான். அதில் தான் எல்லா அசுத்தமும் கலக்கிறாங்க. ஆனால் தன்னைத்தானே தூய்மை பண்ணிட்டு என்ன ஆகுதுங்க, அது தூய்மையான நீராக மாறிடுது. தேங்கும் தண்ணீர் கெட்டுப்போகுது, ஓடும் தண்ணீர் தூய்மையான தண்ணீராக மாறிடுது. நம்ம மனசும் அப்படி தாங்க. நீங்கள் எந்த எண்ணத்தையாவது இது நல்ல எண்ணம், இந்த உணர்வு நல்ல உணர்வுன்னு நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, அது உங்கள் உடலை கெடுக்கக்கூடிய ரசாயன மாற்றத்தை உற்பத்தி பண்ணிடும். எது நீடிக்குதோ உடலை கெடுக்கக்கூடிய ரசாயன மாற்றத்தை உற்பத்தி பண்ணிடும். எல்லா எண்ணமும் அது போக்கில் ஃப்ரீயாக இயங்க விட்டீங்கன்னா, இதை தான் வந்து முக்தின்னு சொல்கிறோம், விடுதலைன்னு சொல்கிறோம். இதுதான் ஆரோக்கியமானது கூட. இதுதான் நம்ம மனம் என்பது, எல்லா எண்ணங்களும் வந்து போகக்கூடியதாக இருக்கணும், எல்லா உணர்வுகளும் வந்து போகக்கூடியதாக இருக்கணும். நாம் என்ன பண்ணிடுறோம், வெளியில் வந்து எத்தனையோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இருக்குது, கரெக்டுங்களா. செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது இருக்குது. வெளியில் வந்து நம்ம அறிவை வச்சு தான் செய்யணும். ஒருத்தட்ட பேசுகிறோன்னா இப்படி எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு இருக்குது. ஒரு உணவுனா இது நல்ல உணவு கெட்ட உணவுன்னு இருக்குது. எல்லாத்தையுமே தரம் பிரித்து நாம் வெளியில் போல பழங்கி அது வந்து அனுபவிச்சிட்ருக்குறோம். இதே பகுத்தறியக்கூடிய அறிவு நம்ம மனசுக்குள்ளேயும் போய் என்ன பண்ணுதுன்னா, இந்த எண்ணம் கெட்ட எண்ணம், இந்த எண்ணம் நல்ல எண்ணம் அப்படின்னு தரம் பிரிக்குது. இது நல்ல உணர்வு, இது கெட்ட உணர்வுன்னு தரம் பிரிக்குது. இங்கே தான் என்ன, அப்போ என்ன பண்ணுறோம், கெட்டதையெல்லாம் நீக்க வேண்டும், நல்லதையெல்லாம் நிலைநிறுத்த வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம். நம்முடைய அனைத்து பிரச்சனைக்கினுடைய ஆணி வேற என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுத்தறிவானது நமக்குள்ளார போய் தரம் பிரித்து போராடுறது பார்த்திங்களா, அதுதான் எல்லா வகையான பிரச்சனைக்குமே காரணம். நம்ம சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த உள்ளுக்குள்ளே எந்த போராட்டமும் கிடையாது. எப்போ நமக்கு வந்து நமக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படுதோ அப்போ என்ன பண்ணுறோம், இதில் இது இது மகிழ்ச்சி, இது துன்பம்னு தரம் பிரிக்கிறோம் வெளியே, அதே தான் உள்ளே கொண்டு போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, கரெக்டுங்களா. எல்லாத்துக்குமே தொழிலில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுது, நமக்குள்ளார ஒரு ஸ்ட்ரெஸ்னஸ் உருவாக்குது. இப்படி பண்ணணும், இப்படி ரெடி பண்ணி ஆகணும்,
இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வருது. இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆன்மீகத்தின் பக்கம் போகிறோம். ஆன்மீகம் என்ன சொல்கிறாங்கன்னா, மனசை தூய்மையாக வச்சுக்க, எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறாங்க. கரெக்டுங்களா? ஒரு எண்ணம் தான் செயலாக மலருது, செயல் தான் உங்கள் வாழ்க்கையாக மலருது. இப்போ எண்ணம் நல்லா இருந்தால் தான் செயல் நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ எண்ணத்தை நல்ல எண்ணமாக வச்சுக்கிங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? எல்லாமே பார்த்துருக்குமா நம்ம? அப்போ எண்ணத்தை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வுன்னு சொல்லி வச்சிட்றாங்க. அப்போ நம்ம மனசை நிர்வாகம் பண்ண வேண்டிய ஒரு தகுதிக்குறோம். அதுதான் தியானமே சொல்லி கொடுக்குறாங்க. தியானம் பண்ணி மனசை தூய்மையாக்கணும், எண்ணத்தை தூய்மையாக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கான முயற்சியில் இறங்குறோம். இது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுது? நீங்கள் தியானம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும். சூழ்நிலை மாறும்போது என்ன ஆகுதுங்க, எகைன் மனசு பிரச்சனை ஆகிடுது. இப்புறம் நம்ம எத்தனையோ வேலைகள் செய்கிறோம், தவறுதெல்லாம் செஞ்சிட்டோம், உடனே என்ன ஆகுது, கில்ட் ஆகுது, இப்படி பண்ணிட்டோமே. இதனுடைய இந்த போராட்டத்தினுடைய உச்சம்தான் மனநோய் அளவுக்கு கொண்டு போயிடுது. இந்த மனநோயெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வரவே வராது. கள்ளங்கபடமற்ற குழந்தைங்களுக்கு மனநோய்ங்கிறது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாருக்கு வருதுன்னா, யார் மனசை சரி பண்ணணும், நாம் வந்து எனக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு எதாவது நம்ம போராடுறோமோ அவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையுமே வருது. இந்த பிரச்சனையுடைய ஹை எண்டாக தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஓசிடி போன்ற கம்ப்ளைண்ட்லாம் கூட வந்துடுது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இப்போ அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்ட்டு மனநோய் அளவுக்கு அவங்க பாதிச்சிட்றாங்க. அவங்க என்னென்னா தொடர்ந்து அந்த மனச்சிறையிலேயே மாட்டிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? வள்ளுவரும் சொல்லிட்டு போயிட்டார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல் அப்படின்ட்டு. என்ன இதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு? அதாவது மனசால் கூட ஒரு பொருளை மற்றவங்க பொருளை அபகரிக்கணும்னு நினச்சா கூட அது கூட தப்பு தான். எண்ணத்தில் கூட நீங்கள் தப்பாக இருந்தீங்கன்னா அது தப்பு தான் சொல்லிட்டார். அப்போ எண்ணத்தை மேன்மைப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு கண்டிப்பாக வந்துடுதா? எண்ணத்தை சரி பண்ணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துடுது. அப்போ எண்ணத்தை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுக்கு தான் ஆன்மீகங்கள்லாம் வழி நடத்துது. நாம் அதுதான் போராடிட்டுருக்குறோம். ஆனால் இதுக்கு விடிவே இல்லாமல் இந்த செக்கு மாடு மாதிரி நம்ம சுழன்று சுழன்று போயிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605. முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.